ஒட்டஞ்சத்திரம் காந்தி மார்க்கெட்ல இருந்தாங்களா இன்று வெங்காய காய்கறி வரத்தை பார்க்க போறோம். அதாவது இன்றைய நிலவரப்படி மதியம் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா காய்கறி வரத்தை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம மார்க்கெட்டில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வெங்காயம் நிலவரம். 10 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காய்கறிகள் பீட்ரூட்டு மற்றபடி இந்த லைனில் வர கோஸு இந்த முருங்கைக்காய் இந்த மாதிரி லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வரும். கிட்டத்தட்ட 2 மணி 3 மணிக்கு மேலே தான் பீன்ஸு அவரை மற்ற காய்கறிகளும் வரத்துருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு. சக்கரை வெள்ளிக்கிழங்குலே 2 வகை இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ரெகுலரும் ஒயிட்டு இது இப்போ பார்த்துக்கிறது நீங்கள் ஒயிட்டு மார்க்கெட் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காய் அதாவது கிழங்கு தரத்தை பொறுத்து 11 ரூபா 12 ரூபா கண்டிஷன். இதே சிவப்பு கிழங்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கிழங்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15-16 ரூபா கண்டிஷன். வெள்ளைக்கும் ரெட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ரூபா தான் வித்தியாசம் இருக்கும். இதனுடைய விலைவாசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11-12 காய் அதாவது கிழங்கு தரத்தை பொறுத்து போய்கிட்டு இருக்குது. வழக்கம் போல் வந்து முருங்கைக்காய் விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் முருங்கை விலை போய்கிட்டு இருக்குது. பீட்ரூட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கண்டிஷன் போய்கிட்டு இருக்குது. அதே போல் மதிய டயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புடலங்காய் வரும். புடலங்காய் கிட்டத்தட்ட 5 ரூபா கண்டிஷனையும் பேபி சுரக்காய் 6 ரூபாயும் சாதா சுரக்காய் 3 ரூபாயிலிருந்து 5 ரூபா வரைக்கும் விலை போய்கிட்டு இருக்குது. இதுதான் நம்முடைய மார்க்கெட்டுடைய மதிய நிலவரம். வரத்து மற்றும் வியாபாரிகளின் வரத்து பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து கேரளா வியாபாரி தென் மாவட்டங்கள் ஓரளவுக்கு வந்து நார்மலாக வந்துருக்காங்க. காரணம் அந்தந்த மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் காய் வரத்து இருக்கிறதுனால வந்து விலைவாசி பொறுத்த மட்டும் கொள்முதல் பண்ணுறதையும் ஓரளவுக்கு நார்மலாக சீராக போய்கிட்டு இருக்கு. வழக்கம் போல் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட்டுக்கான தனி வெப்சைட் இருக்குது, அதில் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் சம்மந்தமான அத்தனை சந்தைகளும் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.